வணக்கம். மாவட்ட மற்றும் மண்டல பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தின் முகவரி, தொலைபேசி எண், மெயில் ஐடி அதாவது மின்னஞ்சல், இலவசமாக ஆன்லைன் மூலம் மொபைல் பயன்படுத்தி எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறதில் வச்சுருங்க. நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் tnreginet.gov.in போர்ட்டல் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னா அந்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் உங்களுக்கு ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னா மேலே உள்ள இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தமிழ்லேயே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் உதவி அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இணைய முகப்பு பயன்பாட்டு சேவைகள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் அதிகார எல்லையை தெரிந்து கொள்ளுங்கள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். லோடான பிறகு இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணால் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போது ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதில் மாவட்ட பதிவாளர் அலுவலகம், துணை பதிவுத்துறை அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகம், மூணு ஆப்ஷன் இருக்குது. முதல்ல வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வரிசை எண், மாவட்டம், தொடர்பு எண், முகவரி, மின்னஞ்சல் முகவரி எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குது. முதல்ல அரக்கோணம், அரியலூர், ராமநாதபுரம், தொலைபேசி எண், என்ன அட்ரஸ் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது வரிசை எண் 10க்குள்ளே உங்கள் மாவட்டம் இல்லை அப்படின்னா மேலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 1, 2, 3, 4, 5. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் மாவட்டம் வர்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வந்து துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தை கிளிக் பண்ணியிருக்கேன். அதாவது மண்டல பதிவுத்துறை தலைமை அலுவலகம் அதான். அதில் பாருங்கள், வரிசை எண், மண்டலம், தொடர்பு எண், முகவரி, மின்னஞ்சல் முகவரி. இதில் உங்கள் மண்டலம் எதுவோ அதற்குரிய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே இதில் நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்போது பாருங்கள், இதில் முதல் ஆப்ஷன் சார் பதிவாளர் அலுவலகம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து லோக்கலில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தினுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், மின்னஞ்சல், மெயில் ஐடி எல்லாமே இதில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.